ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம வீடு கட்டும் போது ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு தான் நம்ம ப்ரிக் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணக்கூடிய அந்த பேஸ்மெண்ட் ப்ரிக் ஒர்க் வந்து முடிஞ்சளவு ஃப்ளையர்ஸ் ப்ரிக் யூஸ் பண்ணி பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸை பொறுத்தவரை வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது நம்ம நார்மல் செங்கக்கல்லை விட ஃப்ளையர்ஸ் பிரிக் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. செங்கக்கல் எவ்வளோ தண்ணி உறிஞ்சுமோ அதை விட கம்மியாக தான், பாதிக்கு பாதி தான் இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக் வந்து தண்ணியை உறிஞ்சி கொடுக்குது. பொதுவாக நம்ம வீட்டு உள்ளே இருக்கிற செவத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கீமட்டத்துலேருந்து வரக்கூடிய அந்த நீர் கசிவுலாம் வந்து பேஸ்மெண்ட் வழியாக தான் நம்மளுக்கு மேலே வருது. அப்படி இருக்கும்போது அந்த பேஸ்மெண்ட்டில் வந்து முடிஞ்சாலும் ஃப்ளையர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதோடய காஸ்ட்டு, இப்போ நீங்கள் செங்கக்கல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரையும் காஸ்ட் வரும், அதாவது சேம்பர்கல். இதுவே நார்மலாக நீங்கள் ஃப்ளையர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 7 ரூபாலேருந்து 7 ரூபா 50 காசு 8 ரூபா அந்த மாதிரி வரும். அது ஒரு ஒரு ஊர்களை பொறுத்து வேரி ஆகும். ஸோ முடிஞ்சளவு பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம ஃப்ளையர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். மேலும் கட்டுமான சம்மந்தமான வீடியோ பார்க்க மல்டி வியூஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.